வன்னியஸ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விகாரி வருடம் வைகாசி மாதம் 32 நாள், 15/6/2019 சனிக்கிழமை. திரியோதசி திதி மதியம் 2:33 மணி வரை. பிறகு சதுர்தசி திதி. விசாக நட்சத்திரம் காலை 10 மணி வரை. பிறகு அனுஷ நட்சத்திரம். ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு 8 இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. உற்சாகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதை தவிர்க்கிறதுக்கு ஐயப்பன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு சாலச்சிறந்தது. வெற்றிகளை தர பெருமாள் வழிபாடு, கஷ்டங்கள் போக சாஸ்தா வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். சாந்தமாக இருந்தீங்கனாலே எல்லா வேலையிலையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம்னு சொல்கிறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோடு முடிஞ்சு திங்கட்கிழமை உற்சாகமான வேலைக்கு போவீங்க. புதுசாக எந்த விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க. பழைய விஷயங்கள்லையே கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஜெயிக்கிறதுக்கான வழியை தேடுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த அக்குலட் புக்ஸு, அக்குலட் சயின்சஸ், அதே மாதிரி கொஞ்சம் கூட சீக்ரெட்ஸு, சீக்ரசி இதெல்லாம் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். விளையாடும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து விளையாடணும். தொழிலாளர்களை பொறுத்தவரையில் கடினமான உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பிற்கு கூடிய விரைவில் உங்களுக்கு பலனும் கிடைக்கும். அற்புதமான நாள். ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களை பொறுத்தவரையில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் காலில் 10 மணிக்கு மேலே வந்துடுறார். யோகாதிபதி காலில் 3 இடத்ததிபதி 7 இடத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், சோல் பார்ட்னர் மிகவும் தைரியமாக செயல்களை செய்வார். ஆனால் நிதானமாக செய்வார். ஜெயிச்சு காமிப்பார். உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. உங்களுடைய சந்தோஷத்திற்கு அவர்கள் வழி செய்வார்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் நியாயமாக நடக்கணும், தர்மமாக நடக்கணும்னு எல்லா பிரயத்தனமும் பண்ணுவீங்க. யோகமான நாள். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. பண வரவு இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். நா அடக்கம் மாத்திரம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவானுடைய காலில் சந்திர பகவான் வராரு. 2 அதிபதி சனீஸ்வர பகவான் சொன்னால் 8/9 அதிபதியினுடைய நட்சத்திர காலில் வரார். அவர் இருக்கிறது 6 இடத்தில். தடைகள் தாமதங்கள் இருக்கும், கவலைப்படாதீங்க. சனீஸ்வர பகவான் வழிபாடு மேன்மையை தரும். குடும்பத்தில் சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தன வரவு உண்டு. அதே நேரத்தில் ரோட்டில் நாம் போகும் பொழுதோ இல்லாட்டி ஆஃபீஸ்லேயோ தேவையில்லாமல் சண்டை போடாதீர்கள். சின்ன சின்ன லிட்டிகேஷன்ஸ் வரும் வாய்ப்புகள் உள்ளது. அதில் மாத்திரம் கவனமாக இருங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இன்றைக்கி வேலை செய்வீர்கள். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் விசாக நட்சத்திரத்தில் 10 மணி வரை சனீஸ்வர பகவான் இருக்கிறார். விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். அவர் 6/9 அதிபதி. வரவு உண்டு. குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். பிறகு 10 மணிக்கு மேலே அவர் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குமே தவிர்த்து பெருசாக ஒன்றும் இருக்காது. மனைவி மூலமாக கொஞ்சம் சங்கடங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. சாயங்காலத்துக்கு மேலே அது சரியாயிடும். தன வரவு அப்படின்னு சொல்லும் பொழுது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் தான், அதாவது பாதி நாளுக்கு அப்புறம் தான் தன வரவு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட
சிறிது கம்மியாகத்தான் கிடைக்கும். ஆனால் சனீஸ்வர பகவான் வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்கள் வாழ்வில் நல்ல ஏற்றத்தை தரும். சிம்மராசினியர்களை, சிம்மராசினியர்களை பொறுத்தவரையில் சந்திர பகவான் 12 வீட்டு அதிபதி. அவர் 4 வீட்டில் உள்ளார். 4 வீடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய தூக்கம் கெடும், சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் புத்தி நல்ல விஸ்தாரமாக வேலை செய்யும். ஏன்னா 4 வீட்டில் சந்திர பகவான் நீச்சமானாலும் குருவோடு சேர்ந்திருக்கார், குருவும் வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்பொழுது எதிர்மறை எண்ணங்கள் நிறையா வரும். இன்றைக்கி ரொம்ப நியாயம் தர்மம்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயம் தர்மம்லாம் பார்ப்பீங்க. உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேற அம்மன் வழிபாடும் சிவன் வழிபாடும் சாலச் சிறந்தது. கன்னிராசி நேர்களே, உங்களை பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் 5 வீட்டு 6 வீட்டு அதிபதி. அவருடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் 10 மேலே வரார். நல்ல அற்புதமான யோகங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஏன், சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல யோகங்களை தருவார். அதே நேரத்தில் வேலை செய்யும் இடத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 இடத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். 11 அதிபதி நீச்சம் அடைகிறார். அப்போது நம்மளுடைய புத்தியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும். ஆனாலும் 3 வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை இந்த நாள் தருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உபயோகப்படுத்திக்கணும். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் சந்திர பகவான் 10 வீட்டு அதிபதி 2 வீட்டில் உள்ளார். குருவோடு சேர்ந்திருக்கார். 10 வரைக்கும் விசாக நட்சத்திரம் நடக்குது. விசாக நட்சத்திரம்ங்கிறது குருங்கிறது, விசாக நட்சத்திரம்னு நாம் சொல்கிறது குருவுடைய நட்சத்திரம் 3, 6 இதற்கான அதிபதியினுடைய நட்சத்திரம். அப்போது காத்தால 10 வரைக்கும் நிலை தடுமாற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வம்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 10 வரைக்கும். அதன் பிறகு உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்கிற சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் வந்துடுறார். வேலையில் முன்னேற்றம் இருக்கும், உத்தியோகத்தில் லாபம் இருக்கும், உத்தியோகத்து மூலமாக தன வரவு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நாள். அதுலேயும் இரும்பு, எண்ணெய், கருப்பு, மெட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். விஷ்ணு வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வாழ்க்கையில் ஏற்றத்தை பெறலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல நாள், நல்லா படிப்பீங்க, புத்தி நல்லா வளரும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். காலை 10 மேலே உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய அருமையான நாள். விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திரன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறார். சந்திரன் முதலில் 2 வீட்டு அதிபதியும் 5 வீட்டு அதிபதியுமான குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். தன வரவு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்களுடைய ஃபோன் கால்ஸ்லாம் வரும். அது வந்து சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி 10 மேலே சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் வரார். அது போல் வரும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின் சொன்னால், முதல்ல அசையா சொத்து வாங்கலாமாங்கிற ஒரு பிளானிங் போகும். கலையில் ஆர்வம் கூடும். மேற்கொண்டு படிக்கலாமாங்கிற எண்ணம் வரும். ஆனால் இந்த தன வரவுன்னு நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இரவிற்குள் பூர்த்தி ஆவதற்கு எல்லாம் வல்ல பெருமாளனுடைய வழிபாடு சாலச் சிறந்தது. மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல கல்வி பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீர்கள். இன்றைக்கி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. டீச்சர்ஸ் உங்களை பாராட்டுவாங்க, ப்ரொஃபஸர்ஸ் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய புத்தி நல்லா விஸ்தாரமாக வேலை செய்யும். அதே நேரத்தில் 9 இடத்து அதிபதியான சந்திரன் நீச்சம் அடைகிறார். அதனால் கொஞ்சம் பெரியவங்க கிட்டக்க
மரியாதையாக நடந்துக்கோங்க, பெரியவங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசி நேயர்களே, சந்திர பகவான் 12 வீட்டில் இருக்கிறார். ஞாபக மறதி கிடைக்கும், ஞாபக மறதி வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக கூடும், ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியாமல் போகும், அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் இது போன்ற ஒரு நிதானம் இல்லாமல் போகும், ஒரு ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அப்போது மேல் அதிகாரிகள்கிட்டேருந்து நம்மளுக்கு நல்ல பெயர் கிடைக்காது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடும் அதே நேரத்தில் சிவன் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஏற்றத்தில் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்வை நல்ல ஏறுமுகமாக செய்யும். அழுத்தமான மகர ராசி நேயர்களே, அருமையான நாள், சந்தோஷமான நாள். காத்தால 10 மணி வரைக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், அதனால் நீங்கள் வண்டியில் போகும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக போங்க. சின்ன சின்ன செலவுகள் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் உருவாகும். 10 மணிக்கு மேலே ராசி நாதனுடைய சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்திலேயே சந்திர பகவான் வரார். 11 இடத்தில் இருக்கும்போது அபரிமிதமான நன்மைகள் நடக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும், உற்சாகத்தோடு இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய செயல்திறன் அதிகமாக கூடும், வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல அற்புதமான நாள், நல்ல கவனம் செலுத்தி படிப்பீர்கள், அதனால் உங்களுடைய ஸ்கூல்லேயும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும், காலேஜ்லேயும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். பணம் பல வழிகளிலிருந்து வரும், புதிய ஆடை ஆபரணம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். அற்புதமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையில் சந்திர பகவான் 6 இடத்ததிபதி, 6 இடத்ததிபதி 10 இடத்தில் இருக்கிறார். தொழில் மூலமாக முன்னேற்றம் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல நல்ல பாராட்டுகள் குவியும், பணம் பல வழிகளிலிருந்து வரும், பெண் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், கலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வீட்டில் அம்மாவினுடைய கை ஓங்கி இருக்கும், இல்லாட்டி வீட்டில் பெண்களுடைய கை ஓங்கி இருக்கும். அற்புதமான நாள். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் 9 இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய புத்தி நல்லா விஸ்தாரமாக வேலை செய்யும், அபரிமிதமாக வேலை செய்யும், அது ரொம்ப நல்ல விசேஷமான பலன்களை தரும். 10 மணிக்குள்ளே கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுவீங்க காத்தால, அது ஒரு நல்ல விஷயம். சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது உங்களுடைய இஷ்டங்களும் நிறைவேண்டும், மாலைக்கு மேலே செலவுகள் இருக்குது, செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மாணவர்கள் மாலைக்கு மேலே கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும், படிப்பில் கவனம் இருக்காது, அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் நிதானமாக இருந்து உங்களுடைய செயலில் வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.